வணக்கம் மக்களே, நான் உங்க கன்னியாகுமரி சிறில். நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னு சொன்னா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மறைக்கப்பட்ட மிகவும் அழகான ஒரு நீர்வீழ்ச்சி வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் மக்களே. நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சரி மக்களே, நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது வேற எதுவும் இல்லை மக்களே, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் இருந்து ட்ரிவாண்ட்ரம் போகக்கூடிய ரூட்ல நம்ம வில்லுக்குறிக்க அடுத்தது குமாரகோவில் மலையில இருக்கக்கூடிய குமாரகோவில் வேலிமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட், அந்த மலையில் இருக்கக்கூடிய அழகான ஒரு குட்டி அருவி, அதுதான் நம்ம வள்ளிச்சுனை. அதுதான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மக்களே. அந்த மலையோட அழகையும் இயற்கையோட வளத்தையும் அந்த நீர்வீழ்ச்சியோட பெருமையும் பற்றி நம்ம இந்த விளாகில் தெளிவாக பார்ப்போம் மக்களே. வீட்டில் இருந்து வள்ளிச்சுனை பார்க்குறதுக்குன்னு கிளம்பியாச்சு மக்களே. இப்போ நம்ம தோட்டியோட ஜங்ஷன்ல இருந்து அப்படியே ஒரு லெஃப்ட் அடிச்சோன்னு சொன்னா குமாரகோவில் ஜங்ஷன் வரும் வில்லுக்குறிக்கு அடுத்தது. அந்த குமாரகோவில் ஜங்ஷன்ல அந்த ஆர்ச்ல இருந்து நம்ம அப்படியே கோவில் பார்த்து உள்ள போனோம்னு சொன்னா அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் அடுத்த ஆர்ச் வரும். அதுல இருந்து அப்படியே லெஃப்ட் பக்கமா திரும்பினா இந்த பாதை வந்து நேர நம்ம குமாரகோவில் நூரல் இஸ்லாம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஃப்ரெண்ட்ல போவோம் மக்களே. அந்த இன்ஜினியரிங் காலேஜ் சைடோட சேர்ந்து ஒரு ரோடு அப்படியே மலைக்கு மேலே அப்படியே ஏறும். அந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அந்த ரோட்டில் நம்ம அப்படியே நம்ம மேலே போயாச்சுன்னா நமக்கு வள்ளிச்சுனை போகலாம். இப்போது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு கூட பைக்கில் போனேன், பட் என்னோடய ஃப்ரெண்டோட பைக் வந்து கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு, ஸோ நான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் நடந்து அந்த குமாரகோவில் நூரல் இஸ்லாம் இன்ஜினியரிங் காலேஜிலிருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த திருக்கல்யாண மண்டபம், அந்த ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமம் வரைக்கும் நாங்கள் நடந்தே போயிட்டோம். அதில் அப்படியே பைக்கை ஒதுக்கிட்டு இதிலிருந்து நம்ம வந்து ஃபுல்லாக இனி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போகும். அந்த ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமம், அதாவது திருக்கல்யாண மண்டபத்திலிருந்து நம்ம அப்படியே நடந்து போகிறது மாதிரி இருக்கோம் மக்களே. இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். பாதை வந்து பரவாயில்லை, நான் எதிர்பார்த்ததை விடவும் ரொம்பவே நல்லா இருந்தது. எப்படின்னு சொன்னால், செடி படப்பு இந்த மாதிரி நம்ம போகிற பாதையில் அதிகமாக அப்படி சூழ்ந்து இல்லாமல் நல்ல ஆட்கள் நிறைய பேர் நடந்து போன ஒரு வழித்தடம் தெளிவாக இருந்தது. ஸோ அந்த வழித்தடத்திலோடய நம்ம வந்து அழகாக சூப்பராக நடந்து போகலாம். பாறைகளில் ஏறும்போதும் நடக்கும்போதும் கொஞ்சம் கவனமாக நடக்கணும், இல்லைன்னு சொன்னால் தடுக்கி விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் உட்காந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போகணும் மக்களே, வியூ எல்லாம் சூப்பராக இருக்கும். கடைசியாக இப்போது நம்ம எதிர்பார்த்த வேலிமலை குமாரகோவில் வள்ளிச்சுனை நம்ம ரீச் பண்ணிட்டோம் மக்களே. அந்த தண்ணியை பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது. லைட் ப்ளூயிஷ் கலரில் இந்த மண்ணெண்ணெய் கெரோசின் மாதிரி வேறு லெவலில் ரொம்ப நீட்டாக இருந்தது தண்ணி.
கடுமையான இந்த மலை பயணத்துல நடந்து நடந்து டயர்டாகி வெசர்த்து வந்தப்போ இந்த அருவிய பார்த்த பிறகுதான் ஒரு உயிரே வந்தது. நீங்களும் இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா, இல்லைனா இதே மாதிரி ஏதாவது மலையேறி அருவி பார்த்த அனுபவம் இருந்தனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மலையில் ஒரு மணிக்கூர் மேலே ட்ரெக்கிங் பண்ணி வந்து இந்த அருவியை பார்த்த பிறகு ரொம்பவே ஹாப்பியாக இருந்து மக்களே. ஏன்னா இந்த அருவி வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்து, அதாவது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு அருவி இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து யூடியூப்லலாம் நான் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டிருக்கேன். பட் நான் நேரில் வந்து பார்க்கும்போது இது உண்மை தான் அப்படின்னு சொல்லி கண்ணார நான் பார்க்கும்போது என்னால் அந்த ஒரு சந்தோஷத்தை என்னால் அடக்கவே முடியலை மக்களே. ரொம்ப நல்லா இருந்து சூப்பராக இருந்து எதிர்பார்த்ததை விடவும் ரொம்பவே அழகுன்னு சொல்லலாம். ஒரு ஒர்த்தி பிளேஸ் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு சொன்னால், நம்ம நீங்கள் நாகர்கோவிலிருந்து வரக்கூடியதாக இருந்தால் நாகர்கோவிலிருந்து தக்கலை வரக்கூடிய ரூட்டில் வில்லுக்குறி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்தது காரவிளையெல்லாம் தாண்டி வரும்போது குமாரகோவில் ஜங்ஷன் வரும். அதில் ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குமாரகோவில் முருகன் கோவிலுக்கு போகக்கூடிய வரவேற்பு என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்கு உள்ளோடி நீங்கள் ஒரு ஒரு 1.5 kilometers வந்தீங்கன்னா நூரல் இஸ்லாம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகக்கூடிய பாதை ஒன்று லெஃப்ட்டு திரும்பும். அந்த பாதைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நூரல் இஸ்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கேட்டோட சேர்ந்து ஒரு ரோடு மலைக்கு மேலே ஏறும். அந்த மலைக்கு மேலே ஏறக்கூடிய அந்த ரோட்டில் தான் நீங்கள் வரணும். அந்த ரோட்டில் வந்து அந்த ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமம் பக்கத்தில் பைக்கோ காரோ விட்டுட்டு நீங்கள் இந்த மலைக்கு மேலே ட்ரெக்கிங் பண்ணி இந்த வேளிமலை குமாரகோவில் வள்ளிச்சுனை வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகிறது மாதிரி இருக்கும் மக்களே. இந்த வேளிமலை குமாரகோவில் வள்ளிச்சுனை வாட்டர் ஃபால்ஸ் அருவி பார்த்தீங்கன்னா, இதோட அமைப்பை பார்த்தீங்கன்னா ரெண்டு பாறை இடுக்குக்கு மத்தியில் குகை மாதிரி இருக்கும். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக நம்ம ஏதோ ஒரு ஃபாரினில் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறது மாதிரியே இருக்கும். இந்த வேளிமலையிலிருந்து பார்க்கும்போது அரபிக்கடல் ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சுது. சரி, நம்ம விளாக் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.